சென்னை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள் தமிழர்களினுடைய பண்டிகை தைப்பூசத்திற்கு தமிழக அரசாங்கம் முதல் முறையாக பொது விடுமுறை அறிவித்து இன்னும் வருங்காலங்களிலும் பொது விடுமுறை இருக்கும் என்ற அந்த பட்டியலில் சேர்த்திருக்கிறாங்க. இது நம்மளுடைய விட்டுவேல் யாத்திரையினுடைய ஒரு மிக முக்கிய கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக தமிழக அரசாங்கத்திற்கும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு தைப்பூச வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். நிறைய பேர் தைப்பூசத்திற்கு விடுமுறை கிடைத்ததை ரொம்ப சந்தோஷமாக எங்கள்கிட்ட பகிர்ந்தது ரொம்ப சந்தோஷமான இதாக இருந்தது. நேற்றைக்கு நானும் எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் அண்ணன் சி டி ரவி அவர்களும் சகோதரர் அண்ணாமலை அவர்களும் திரு ஜி கே எஸ் அவர்களும் நேற்றைக்கு பழனியில் காவடி எடுத்து முருகர் பெருமானிடத்தில் எங்களுடைய முருகனை போய் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் இந்த தை மாதத்தில் தைப்பூச மாதமும் முருகருடைய அருளோட இன்றைக்கு இங்கே வந்து உங்களை பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம். சகோதரர்களே, வருகிற 29ஆம் தேதி 30, 31, 29 சாயந்தரம் மதுரைக்கு, 30ஆம் தேதி மதுரையில் 2 நாட்கள் நம்மளுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் கலந்து கொள்கின்ற பொதுக்கூட்டமும் அமைப்பு ரீதியான எங்களுடைய நிர்வாகிகளை சந்திக்கும் கூட்டமும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழகத்திற்கு முதல் முறையாக ஒரு பெரிய கூட்டத்திற்கு வருகிறார். அதற்கான ஏற்பாடுகள் மதுரையில் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவரை வரவேற்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இதே போல நாங்கள் அமைப்பு ரீதியான பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். வர கடந்த 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரலும் அனைத்து பூத்துகளையும் நிரப்பும் பணி நடைபெற்றது. அது ஒரு ஸ்பெஷல் கேம்பெயினாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்றைக்கு மிக முக்கியமாக கட்சியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்திருக்கிறது. இளைஞர்கள், விவசாயிகள், தாய்மார்கள், அப்படி பலதரப்பு மக்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பேராதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தைப்பூச வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல அர்ச்சனை செய்யாம ஏன் சமஸ்கிருதத்துல அர்ச்சனை செய்யறாங்க? தமிழ்ல எல்லா கோயிலும் அர்ச்சனை பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. சார், கருவறைக்குள்ள கந்த சஷ்டி கவசம் பாடினால் நான் வந்து காவடி எடுக்க தயார் அப்படின்னு திமுக எம்பி ஆர்எஸ்எஸ் சொல்லியிருந்தாரு. அவங்க தலைவரே வேலை எடுத்தா செய்யறதுக்காக ஒண்ணு அதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர் தான் சொல்லணும். அவர் வருகிறார் என்ற தகவல் நான் அவங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். அது அவருடைய ஷெட்யூல்ல வந்து அவர் வருகிறார் என்ற தகவல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மற்ற விஷயங்கள் எங்களுடைய தேசிய தலைவர் வந்த பிறகு உங்களுக்கு சொல்லுவார். அதானே இப்ப சொன்ன, திருப்பி திருப்பி கேட்டாலும் அதே தானே? ஒரே கேள்வி எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி தானே கேக்குறீங்க? நெக்ஸ்ட், கூட்டணி உறுதியான கூட்டணின்ட்டு ஏற்கனவே எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் சி டி ரவி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் கூட்டணி தொடர்கிறதுன்றது சொல்லியாச்சு. இதுக்கு மேல அதுல விளக்கம் சொல்றது யாரும் போகல. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னைக்கு வேணாலும் உடையிற மாதிரி இருக்குது. ஒரு கூட்டணியும் இன்னும் ஒரு வேலையும் நடக்கல. எங்கள் கூட்டணி எல்லாம் வேகமா வேலை செஞ்சிருக்கோம். சார், இந்தியா முழுக்க சமஸ்கிருதத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கோடிகளை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க கடந்த 3 நிதியாண்டுகள்ல. தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 21 கோடி தான் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. தமிழுக்கான முக்கியத்துவம் ஏன் குறைவா இருக்கு நினைக்கிறீங்க? தமிழுக்கு முக்கியத்துவம் குறைவுன்ட்டு நம்ம இந்த இடத்துலயும் சொல்ல முடியாது.
இல்ல இந்த நிதி ஒதுக்கீடு அடிப்படையில் நான் கேக்குறேன் நிதி ஒதுக்கீடு அடிப்படையில் நீங்க வந்து தேவைகள் இருக்க அந்த இன்ஸ்டிடியூட்னுடைய தேவைகளை பொறுத்து அந்த இன்ஸ்டிடியூட் தான கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு தொகுதி பங்கீடு இன்னும் பேச ஆரம்பிக்கல அதனால கூட்டணியில காலதாமதம் ஏற்படுறதுக்கு தேமுதிக பொருளாளர் பிரேமலதா ஐயா சொல்லிருக்காங்க அப்படி ஒரு வரையான ஒரு சூழல் இருக்கா அதிமுக கூட்டணியில அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இதுதான் நான் கருத்தை சொல்ல வேண்டும் ஒரு விருச்சலம் இல்லைங்க நீங்க ஏன் திமுக நான் பல முறை உங்கள்கிட்ட கேட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னைக்கு வேணாலும் உடையும் சொல்லுதல் நினைவிடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது வேதாயுதம் சம்பந்தமாக கோர்ட்ல கூட நேற்று கேஸ்ல ஜட்மெண்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க ஏதோ கண்டிஷன் இருந்து அது நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு திறந்து வச்சிருக்காங்க அதுதான் விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க அந்த விசாரணை கமிஷன் தன்னுடைய அறிக்கையை நீட்டிச்சுட்டே இருக்காங்க அந்த விசாரணை கமிஷன் அறிக்கையா அவருக்கும் உள்ள நடைமுறை அதுக்காக தான் விசாரணை கமிஷன் இருக்கு விசாரணை கமிஷன் விசாரிப்பாங்க இல்லங்க விசாரணை information you have you will send it to inquiry commission any doubts or any information you have please send it to them BJP any doubt about you related doubt about you only related to Jayalalitha we can't aware Sir, DMPK leader Premlata said she supports Shashikala's re-entry into politics. What is the BJP stand on this matter? Do you think once she comes back to Chennai, there could be changes in Tamil Nadu politics, especially within the AIADMK? Our stand only strengthening our party every corner. We are doing that. But what is your take on Shashikala's return? Do you expect, do you support her re-entry into politics? We are doing strengthening our party in every corner. That is our intention and doing that. Sir, Murugan வந்து இந்து கடவுளே சொல்ல கூடாது தமிழ் கடவுள் தான் நாங்க கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளா தைப்பூசி விரும்புறோம் நாங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சீமான் சொல்றாரு தமிழ் கடவுள் பேரே இல்ல இந்து கடவுள் பேரே இல்ல சீமான் யாரோ இந்துவா அவர் தன தமிழர்னு சொல்றாரு சீமான் யாரோ இந்துவா சொல்றாரு what is practicing அவர் நாங்களா இந்துக்களா மாற்றப்பட்டிருக்கோம் what is his god சொல்றாரு what is their god சீமான் god முருகன் first he is studying history சங்க இலக்கியங்களையும் ஆன்மீகத்தையும் எந்த இடத்துலயும் பிரிக்க முடியாது புரியுதா சங்க இலக்கியங்கள்ல ஆன்மீகம் இல்லாதது எந்த இடத்துலயுமே இல்ல இடையில பிரிச்சிருக்கிறாங்க தமிழும் இந்தும் இந்து கடவுளும் தமிழ் கடவுளும் எல்லாம் சார் சங்க இலக்கியங்கள்ல இந்துன்ற வார்த்தையோ முருகன் வந்து இந்து கடவுள் அப்படின்ற வார்த்தையோ எங்கேயுமே குறிப்பிடப்படல எங்கேயுமே இல்லையா இந்து கடவுள்னு இல்லையா ஐ கேம் ஃப்ரம் கர்நாடகா ஐ அம் ஆல்சோ டிவோட்டி முருகன் முருகன் நாட் ஓன்லி தமிழ் ஹி இஸ் யூனிவர்சல் காட் இல்ல சார் அதை யாரும் ஹி இஸ் யூனிவர்சல் காட்
இல்ல சார் அதை யாரும் மறுக்கல சார் முருகனை ஒரு இந்து கடவுள் அப்படினு வந்து பிராண்ட் பண்றீங்க இது தமிழர்களுடைய கடவுள் யார் வேணாலும் வணங்கிக்கலாம் ஆனா தமிழ் கடவுளான முருகனை இந்துன்னு ஒரு முத்திரை குத்துறீங்க he is believers believers கடவுள் who is our believers அத சார் believers கடவுள் believers simons I heard about him he is not a hindu believer he is not a murugan believer what is his practicing his home சார் அதான் சார் இப்ப தமிழர்களுடைய கடவுளான முருகனுக்கு தமிழில் அர்ச்சனையும் வழிபாடும் செய்வதில் என்ன தடை இருக்குது அதுக்காக பாஜக குரல் கொடுக்குமா கந்த சஷ்டி கவசத்தை கருவறைக்குள் பாடுவதற்கு பாஜக போராட்டம் நடத்துமா பாருங்க கந்த சஷ்டி கவசத்தை முதல்ல அவமத்தவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு பின்னணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்க பின்னணியில் இருக்கிறாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கட்டும் மற்றது அப்புறம் பாருங்க First time new education policy, national education policy, respect all 22 languages. All 22 languages in first time of the Indian education history. We respect all 22 languages treated equally. Before that, three languages, local language, state language, Hindi and English. Now, everywhere, who want to learn Tamil they will learn Delhi also even Karnataka also who has given this opportunity Modi ji has given this opportunity BJP has given this opportunity we respect all Indian languages and we have given the equal opportunity Sir, sir, BJP respect all languages, but BJP give 643 crore to Sanskrit. In Tamil, 21 crore only. Why this? Yeah, compared to South Indian other languages, Tamil has given more. Tamil Nadu got 5,10,000 crores. Karnataka got 3,24,000 crores. Tamil Nadu got 12 smart city. Karnataka got 7 smart cities. Compared to this also, 11 medical college in first time of the Tamil Nadu history, Tamil Nadu got 11 medical colleges within the year. Karnataka got only for the 4 medical colleges. Compared to this, even Padma Shri, how much Padma award Tamil Nadu got? You know that openly. Not narrow-mindedly, not prejudiciously. You see the what Modi ji has given Tamil Nadu compared to all previous prime ministers. Much more got in this region last 6 years only. We are ready to debate last 6 years what they Tamil Nadu they got and previous year how much they got compared to that.